ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற வாலான்குளம் லேக் போட் ஹவுஸ்ல தான் நம்ம இப்ப இருக்கோம். சோ அங்க இருந்து தான் நம்ம இப்ப வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, இந்த வாலான்குளம் லேக் போட் ஹவுஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க டீடைலா பாக்க போறீங்க. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த வாலான்குளம் லேக்குக்கு போற வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா, நிறைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சிருந்தாங்க. எக்ஸசைஸ் பண்ற மாதிரி, கிட்ஸ் வந்து ஜாலியாக விளையாடுற மாதிரி, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் வச்சிருந்தாங்க. சோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே வாலான்குளம் லேக் போட் ஹவுஸ்க்கு போயிட்டு இருந்தோம். சோ அந்த லேக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இருந்துச்சு. பட் அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஓபன் பண்ண மாட்டாங்களாம். அது வந்து டெய்லியும் ஈவினிங் 4 PM டு 7 PM வரைக்கும் தான் அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். அண்ட் அதுக்கு பக்கத்துல இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மணி டைம்ல அந்த டைம்ல போனதுனால இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ்ல நம்மளால போக முடியல. பட் மெயினாக அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாக்கிறதுக்காக தான் வந்தது. பட் ஆனால் போக முடியல. ஸோ வாங்க இப்போ நம்ம போயிட்டு லேக் போட் ஹவுஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லேக் வியூ பாயிண்ட்னு சொல்லி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் அது இதுன்னு இருக்குது. அண்ட் போக போக பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆச்சு. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்படி பார்த்துக்கிட்டே போனோம். ஸோ போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ்கி இருந்துச்சு, போட் அது இதுன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சைக்கிள்ஸ், போட் பெடல் போட் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும் போல. அண்ட் அந்த போட் ஹவுஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குயிக் பைட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டால் இருந்துச்சு. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்டது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம போட்டிங்கில் போய் என்னென்னு பார்த்தலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்ல என்னென்ன இருக்கு அண்ட் அதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-seater row boat இருந்துச்சு, அப்புறம் 2-seater பெடல் போட் இருந்துச்சு, அப்புறம் 4-seater பெடல் போட் இருந்துச்சு, வாட்டர் சைக்கிள் இருந்துச்சு, அப்புறம் பெடல் போட் இருந்துச்சு, அப்புறம் ஜெட்ஸ்கி இருந்துச்சு, பேண்டூன் போட் இருந்துச்சு, அப்புறம் ஆக்வா சைக்கிள் இருந்துச்சு. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வா சைக்கிள் தான் போக போகிறோம். ஸோ ஆக்வா சைக்கிள் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 150 rupees 30 minutes. ஸோ நம்ம அதுதான் போக போகிறோம், ரெண்டு பேர் போக போகிறோம். ஸோ அதனால் 300 rupees ஆஃப் அன் அவருக்கு. ஸோ ஆக்வா சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதில் போகிறோம். ஸோ மற்றதெல்லாம் கூட நான் எல்லாமே போயிருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ஆக்வா சைக்கிள் மட்டும் போயிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அண்ட் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம அதை சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம சாட்டர்டே டைமில் ஒரு 11 o'clock போயிருந்தனால வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயில். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் க்ரௌடு இல்லை. இதே சண்டேனா இன்னும் கொஞ்சம் க்ரௌட் வரும். கொஞ்சம் ஈவினிங் டைம் இல்லை, கொஞ்சம் மார்னிங் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம போட்டிங் பண்ண வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் பெடல் பண்ணியிருப்போம். வேர்த்து கொட்டுது, வெயிலில் ரொம்ப டயர்டாயிருச்சு. ஸோ அதனால் நிறுத்திட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1/2 hour பெடல் பண்ணுற மாதிரி, பட் 5 minutes டயர்டாயிருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி தான் பெடல் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வாட்டர் சைக்கிளோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்டுக்கு 150 rupees, ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees வருது. 1/2 hour வந்து டைமு. ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டக் போட்ஸ் இருக்குது, அண்ட் அதுக்கடுத்தது அந்த பேண்டூன் போட்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய ஜெட்ஸ்கிலாம் கூட இருக்குது இங்கே. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெரியகுளம் லேக்கில் 500 rupees தான், இங்கே ஜெட்ஸ்கி வந்து இங்கே வந்து 350 rupees தான். நம்ம ரெஸ்ட் எடுத்து தான் மறுபடியும் நம்ம பெடல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கைஸ் கொஞ்சம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப தூரம் எண்டு வரைக்கும் போக விடலை. ஸோ எந்த போட்டாக இருந்தாலும் கரையிலேருந்து ஒரு 5-6 feet வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளியே ஓட்டுங்க அப்படின்ட்டாங்க. அண்ட் அதே போல் கொஞ்சம் ஆழமான இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா போக விடலை, அந்த பக்கம்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாம் இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் நம்ம மாற்றி பெடல் பண்ணி சுற்றிட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நம்ம ஜெட்ஸ்கி, இன்னும் பேண்டூன் போட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா தான் நம்மளை கொஞ்சம் ஆழமான இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் தனியாக ஓட்டுறதுனால இது வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வளைச்சி வந்துட சொல்லிடுறாங்க. அந்த அதுக்குள்ளே ஒரு 1/2 hour சுற்றிட்டு இருக்க சொல்கிறாங்க. அண்ட் இந்த போட்டிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் இருக்குது. அதாவது இப்போ அவங்க 30 minutes அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த 30 minutes நீங்கள் அந்த கரையை வந்து ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது எக்ஸ்ட்ரா 30 minutes வந்துடும். ஸோ அதுக்கான சார்ஜஸ் நீங்கள் கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த 30 minutes நீங்கள் திரும்ப வந்துடுற மாதிரி பாருங்கள்.
ஸோ அதெல்லாம் நம்ம ஓட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த லேக்கை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைட்டில் வந்தாலும் லைட் செட்டிங்ஸ்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ நைட்டில் என்னால் வீடியோ எடுக்க முடியல, நான் அப்போ அந்த டைமில் போயிருந்தேன் பட் ஆனால் வீடியோ எடுக்க முடியல. அண்ட் அங்கே ஒரு உயரமான ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேக்கை வந்து நல்ல வியூ பாயிண்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேண்டூன் போட்ஸ் கண் முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக போயிட்டு இருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் நாம் தான் போகலை, டைம் இல்லாதனால. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் அந்த இடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி காட்டினாங்க. அண்ட் இந்த லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும் அப்படின்னாங்க. பட் நாம் போகும்போது லேசர் ஷோலாம் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது எதாவது லேசர் ஷோஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்ஸ்லாம் நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வலன்குளம் லேக் போட்டோஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சின்ன வீடியோ தான் வந்திருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ தான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். மறக்காம டிடி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், பாய்.